பெஸ்ட் டிராவல் பார்ட்னர் நம்ம மித்ரன் டிராவல்ஸ். ஒன்னும் போர்லாம் அடிக்கல, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஃபைன், சூப்பரா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. தளபதியோட விஜய் சேதுபதி மாஸ் பயங்கர மாஸ், பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. அனிருத் சூப்பரா போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டுங்க, அல்டிமேட். விஜய் சேதுபதியும் விஜயும் கிளாஷ் ஆகிறதுலாம் அல்டிமேட்டாக இருக்குது. மெசேஜ் வந்து சோஷியல் மெசேஜ் மாதிரி தான், அது சீர்திருத்த பள்ளியில் வந்து ப்ராப்பராக யூட்லைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சூப்பர் கிளாஸ். நான் செகண்ட் டைம் வரேன் தான் சொல்லணே, செகண்ட் டைம் வரேன் நான். இன்னும் கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. விஜய் நல்லா நினச்சிருந்து அந்த வாத்திக்க மீன் சாங் இருக்குல்ல, அதான் அல்டிமேட்டு, அதான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். அதில் அவன் ஆடுற டான்ஸு, அவனோட ஸ்டைல்லாம் வேற லெவலாக இருக்கு. அதனால தான் நான் வீட்டிலலாம் வந்து அந்த பாட்டு சன் மியூசிக்கில் போடுவாங்க, சும்மா குத்தாட்டமாக ஆடுவேன். விஜய் சேதுபதி ஆக்டிங் நார்மல், கொஞ்சோண்டு தான் காமெடியாக இருந்துச்சு. சீரியஸாகலாம் இல்லை, கொஞ்சம் காமெடி. ஃபைட் சீன்லாம் அதெல்லாம் எல்லா படத்துலேயும் அது அந்த ஃபைட் சீன்லாம் வரும், அதுதான் வேற லெவல் அந்த படத்தில். எனக்கு வந்து விஜயோட ஆக்டிங், அதுக்கப்புறம் அந்த வாத்திகமிங், அந்த ஃபஸ்ட்டு ரோலை வரும்ல, ஃபஸ்ட்டு ரோலை விஜய் அப்போ மீஸ் வச்சுருப்பாங்க அந்த டைம், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். நான் விஜயோட ரொம்ப ஃபேனு, சின்ன வயசுலேருந்து விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படத்தை எங்கே இது பண்ணாலும் நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன், இன்னுமையும் ஃப்யூச்சரில் பார்ப்பேன். ஐம் ரொம்ப விஜய் ஃபேன். சின்ன பசங்களாக இருக்கணும் அவர், நானும் ஒரு டீச்சர் தான். இந்த படத்தில் ஒரு மாஸ்டராக இருந்து பசங்களை எப்படி சீர்திருத்த திருத்தணுன்றத அவர் சொல்கிறத மக்களுக்கு போய் சேருது. சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதுபடி இருந்துக்கணும் அப்படின்றது. கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் பசங்க அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்குறாரு பார்த்தீங்களா. ஒரு பாருக்கு போனால் 18 வயசுக்குள்ளே போகக்கூடாது, வரக்கூடாது, இந்த அது மாதிரி பாரில் வைக்கிறாங்க. ஏன் சினிமாவுக்கு வைக்கிறவங்க ஏன் பாரில் வைக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு எதுவும் போர் அடித்த மாதிரி தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன முதல்ல விஜய் தானே பிடிக்கும், அதனால் அவர் எப்படி நடித்தாலும் நான் பார்ப்பேன். இல்லை தளபதி படம் வேறு லெவலு, இல்லை விஜய் சேதுபதி இப்படிலாம் நடிப்பாரா நினச்சி கூட பார்க்கல. தலை வேறு லெவலில் பண்ணிட்டா போல, ஒவ்வொரு நாளாக தலை வேறு லெவல் பண்ணிட்டா போல. தலை ரெண்டு பேருமே மஜா நஷ்டாங்க. தளபதி தான், தளபதி தான் பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும், இல்லை ஃபுல் படமே நல்லா இருக்கும், விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்கும். தளபதி ஆக்டிங்லாம் வேறு லெவலு, விஜய் சேதுபதி அதுக்கு மேலே எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக விஜய் சேதுபதி ஆக்டிங் தான் போர்ல அடிக்கலாம், இன்ட்ரெஸ்டிங் தான். விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால நல்லா இருக்கு. படம் போர்ல இருக்கு, மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, பட் ஆனா லாஸ்ட்ல இருந்து பரவாயில்ல. இன்டர்மிஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் என்டர்டெய்னிங், பசங்களோட போய் பார்க்கலாம். அவ்வளவு செமையா இருந்தது, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இது. ஆல்கஹாலிசம் வேண்டாம், ட்ரக்ஸும் வேண்டாம் குட்டி பசங்களுக்கு. அந்த மாதிரி படம் சூப்பரா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. விஜய் பிடிக்கும், விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. இல்ல இல்ல போர்ல அடிக்கல, ரொம்ப நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு படம். ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பசங்க ரொம்ப கெட்டு போறாங்க, அதை பத்தி போட்டிருந்தாங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு, விஜய் நல்லா இருந்துச்சு, விஜய் சேதுபதி மாசம் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் அனிருத் நல்லா போட்டிருக்காங்க. நெகட்டிவ் அதுல நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்கு படம். விஜய் சேது நல்லா இருந்துச்சு, ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதியும் ஒன்று சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் வந்துடைய ஆக்டிங் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் இதுவாக இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவே நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் சம்டைம்ஸ் அப்படி கொஞ்சம் அப்படி லேஸாக போகிற மாதிரி இருந்தது, அப்புறம் ஓகே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைனிங் மூவி. விஜய்க்கான ஒரு பேருமே சரியாக கொடுக்கல, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பேரை யாரும் கொடுக்கல ஆக்சுவலாக, ஒரு இந்த சீன் கூட இல்லை அவருக்கு. எப்படி சொல்கிறது, பேர் இல்லாததுனால அவருக்கு அந்த பேரோட உள்ள எந்த சினிமே கிடைக்கல. மற்றபடி ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம். சார் சூப்பராக இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். பழைய மசாலா படம் நல்லா சூப்பராக இருக்கும். கமர்ஷியல் மூவி நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்குண்ணா. சூப்பர் 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 படம் செம்மையாக நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பர் சார், சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே சூப்பர் தான் சார், படம் சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பர் இருந்துச்சு. ஓகே மூவி படம் நல்லா இருக்கு, சூப்பர் படம் நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பர் ரெண்டு பேருமே படம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதியும் விஜயும் தான் மாசே படத்தில், படம் நல்லா இருக்குங்க, சேதுபதி நல்லா பண்ணிருக்காப்ல, விஜய் நல்லா பண்ணிருக்க.